இன்றைக்கி வீடியோவில் நம்ம ரொம்ப ரொம்ப டேஸ்டியான அதே நேரத்தில் ரொம்ப ரொம்ப ஹெல்தியான அடை தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். எப்படி கரெக்டாக மாவாட்டி எப்படி கரெக்டாக அடை தோசை சுடுறதுன்னு வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல்ல ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி சேர்த்துக்கிறேங்க. அரிசி எந்த கப்பில் எடுத்துக்கிறீங்களோ அதே கப்லேயே எல்லா பொருட்களையும் எடுத்துக்கோங்க. அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு துவரம்பருப்பு, ஒரு கப் அளவுக்கு கடலைப்பருப்பு, ஒரு கப் அளவுக்கு வெள்ளை உளுந்து, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி முதல்ல இதை நல்லா அலசிக்கலாங்க. ரெண்டு மூணு தடவை இதை நல்லா அலசிடுங்க. ரெண்டு மூணு தடவை இது எல்லாத்தையும் நல்லா கழுவுனதுக்கப்புறமா இது மூழ்கிற அளவுக்கு நல்லா தண்ணி ஊற்றி இது கூட நம்ம 6-7 வரமிளகாய் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துட்டு ஒரு 2-3 மணி நேரம் இதை நல்லா ஊற வச்சுருங்க. பாருங்கள், அரிசி பருப்பு எல்லாமே நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை நம்ம அரைக்க ஆரம்பிச்சிடலாம். அரைக்கிறதுக்கு முன்னாடி இது கூட ஒரு சின்ன சைஸ் இஞ்சி துண்டு சேர்த்துக்கலாங்க. இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் கிரைண்டரில் சேர்த்து நான் அரைச்சிக்க போகிறேங்க. கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மிக்சி ஜாரில் கூட சேர்த்து அரைச்சிக்கலாங்க. நம்ம ஊற வச்சோம்ல அந்த தண்ணியை வந்து கீழே ஊற்றிடாமல் அரைக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கலாங்க. இந்த மாவு பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து லேசாக அரைச்சிடக்கூடாது, நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்க போகிறோங்க. அப்போ தான் வந்து அடை தோசை சுடுறதுக்கு ரொம்பவே சூப்பராக வரும். நம்மளோட மாவு பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு கொரகொரப்பாக இருக்க மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம வேறொரு பாத்திரத்துக்கு எடுத்துக்கலாங்க. பாருங்கள், நம்மளோட மாவோட பதம் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ இது கூட நம்ம 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க. இந்த அடை தோசைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. இந்த மாவு பார்த்திங்கன்னா இட்லி மாவை விட கொஞ்சம் திக்காகவே இருக்கலாங்க. அந்த அளவுக்கு இதை நல்லா கரைச்சிக்கலாங்க. இந்த அளவு மாவு இருந்தால் தான் அடை தோசை ஊற்றுறதுக்கு ரொம்ப நல்லா வருங்க. இப்போ தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாங்க. அதுக்கு தோசைக்கல் அடுப்பில் வச்சு கல் நல்லா சூடானதுக்கப்புறமா எண்ணெய் நல்லா தடவி விட்டுட்டு மாவு எடுத்து இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. தோசையை வந்து ரொம்ப லேசாகவும் பரப்பி விட்டுற வேணாம், ரொம்ப திக்காகவும் பரப்பாமல் இந்த மாதிரி மீடியமாக பரப்பி விட்டுக்கோங்க. இப்போ இது மேலே கொஞ்சமாக பொடிப்பொடியாக நறுக்கி வச்ச வெங்காயத்தையும் பொடிப்பொடியாக நறுக்கி வச்ச கருவேப்பிலை மல்லி இலைகளையும் தூவி விட்டுக்கலாங்க. சுற்றி வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதை 1-2 நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வேக விட்டுடலாங்க. ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறமா இதை அப்படியே திருப்பி போட்டு வேக விட்டுக்கலாங்க. திருப்பி போட்டு அந்த பக்கமும் 1-2 நிமிஷம் நல்லா வேக விட்டுக்கலாம். அந்த பக்கமும் நல்லா வெந்ததுக்கப்புறமா இப்போ இதை நம்ம வெளியே எடுத்துடலாங்க. இதே மாதிரியே இருக்கிற எல்லா மாவுலையும் அடை தோசை சுட்டுக்கலாங்க. இந்த அடை தோசை சுடுறதுக்கு வந்து மாவு வந்து புளிக்கணும்னு அவசியம் இல்லை, மாவு ஆட்டின உடனே தோசை சுட ஆரம்பிச்சிடலாங்க. அரிசி பருப்பு எல்லாம் ஊற வச்சிட்டிங்க அப்படின்னா மாவு அரைச்ச உடனே இந்த மாதிரி அடை தோசை சுட ஆரம்பிச்சிடலாங்க, ரொம்பவே ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். இந்த அடை தோசை கூட அவியல் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே அட்டகாசமாக இருக்குங்க. அப்படி இல்லை அப்படின்னா தேங்காய் சட்னி கூட ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக இதே மாதிரியான அடை தோசையை உங்கள் வீட்லையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.